அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம முபாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை பொடிமாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்துடலாம். கீரை வந்து உதுத்திட்டு ஒரு தண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு வெங்காயம், ரெண்டு காஞ்சி மிளகாய். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கீரைக்கு வந்து அரைக்கக்கூடியது, எப்பவும் நம்ம நார்மலாக அரைக்கக்கூடியது தான், எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு காட்டுறேன். இது வந்து தேங்காய், கால் முறி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கறது வந்து மாசி, காஞ்சி மிளகாய், உப்பு. இதை வந்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன். இதை வந்து நம்ம நார்மலாக கீரைக்கு எப்பவும் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்செடுக்கணும். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்செடுக்கணும். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு வந்து சட்டி நல்லா சூடாயிட்டு, இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், காஞ்சி மிளகாய் இதை போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். கீரைக்கு வந்து நமக்கு நல்லா வதக்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் வந்து கீரை நார்மலாக எப்பவும் கழுவுற மாதிரி கழுவிட்டு நம்ம கீரை அதில் சேர்த்துற வேண்டியதான். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிட்டோன்னா கீரை நமக்கு வெந்துடும், உடனே வெந்துடும். உங்களுக்கு கீரைக்கு நம்ம அரைக்கக்கூடிய மசாலா வந்து நார்மலாக எப்பவும் அரைக்கக்கூடிய மசாலா தான். எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்கிறது அந்த மாசி மட்டும்தான். இப்படி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ கீரை வந்து நல்லா வெந்துட்டு, கீரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பாதியாயிடும் கீரை. அந்த மாதிரி சில சமயம் எனக்கு தோணும் போது நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. முட்டை வந்து ஒரு முட்டை நம்ம அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிட்டோம்னா இப்படி வெந்துடும். வெந்த பிறகு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அந்த சூட்டில் வந்து நமக்கு கரெக்டாகிடும். ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா இருக்காது, முட்டை ஸ்மெல் தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலாவே நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து மாசி சம்பல் அப்புறம் மாசி துவையல் நம்ம இடிப்போம்ல அந்த டேஸ்ட் தான் இருக்கும் இந்த மசாலாவில். அப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன், அந்த ஜாரை கழுவி அப்படியே சேர்த்தாச்சு. அப்புறம் வந்து நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா சுருளை சுருளை வதக்கணும் அப்படின்னு இல்லை. கீரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், அப்போ தான் கீரை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து கீரை பொடிமாஸ் நல்லா சுட சுட ரெடி ஆகிட்டு, இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்றலாம், சூப்பராக தான் இருக்கும். இதோட பெனிஃபிட் நமக்கு தெரியும், ஆனால் நிறைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வந்து கீரை வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.